ஏறக்குறைய இயற்கையோட அந்த விளைவுகள் அப்புறம் சைடு சவுண்ட்ஸ்லாம் இல்லாத ஒரு வீடியோ இதுவாக இருக்கும்னு நான் நம்பி போடுறேன். நம்மளுக்கு நேரம் ஒரு மனதில் இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் ஒன்றுமையாக வரலையடா. அப்போ மட்டும் இன்னும் போனது ரெண்டு வீடியோவுக்கு நான் இப்போ ஒன்றா ரியாக்ட் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டு வீடியோவோட டியூரேஷன்லாம் கம்மி தான் நான் பார்த்தேன். ஏன்னா பொன்னியின் செல்வன் சந்தேகமாக போட்டிருந்தாங்க இந்த அருள்மொழி பெருமாள் வரலாறு பற்றிலாம், அது ஒன்று. அப்புறம் வாடி வாசல் பற்றி ஒன்று பார்த்தோன்னே இது தட்டி ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஒன்றாரியாக பண்ணுவோம். ரெண்டுமே ரொம்ப பெரிய படங்கள், ரொம்ப ரொம்ப சினிமாவுக்கு அழகு சேர்க்கக்கூடிய கதைகள் கதை அம்சம் உள்ள படங்களாக ரெடி ஆகிட்டுருக்கு அந்த ரெண்டு புக்குமே. ஸோ வளவலாம் பேசாமல் நம்மளுக்குன்னே ஒரு மனதில் இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் ஒன்றுமையாக வரலையடா. அம்மாக்கு இங்கே ஒன்று போக மோட்டர் போகுது. அம்மா சாப்பிட்டு ஆறு நாள் வச்சுக்கோங்க. பைக்கில் சாப்பாடு வந்து போயிட்டு வைஃபை கனெக்டட் சீக்கிரம்டா கனெக்ட் ஆயிடுச்சு. சில பெரிய வீடியோலாம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் வீடியோ மாதிரி ஒரு செய்தி சேனல் ஃப்ரீயாக ஆகும். எஸ்ஜே சூர்யா ஸ்பேட்டரில் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஒரு வீடியோ அந்த மாதிரி கண்டிப்பாக கேட்டால் தான் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஆடி வாசல் போகணுங்கிறதுனால அதை பார்த்துருவோம். கொஞ்சம் ஹைப் அதிகமாக இருக்குது. ஏன் பார்க்க மாட்டேன் கீபோர்டு ஒயர் போட்டலையா ஒழுங்காக பார்க்க மாட்டேன். வாடி வாசல் தலைக்கூடிய ஸ்தானம் ப்ளூடிக்கு நாட் அ டீசர். அப்போ இது என்னதுடா கிளிம்ஸு டீசர் எல்லாமே ஒன்றுதான்டா வெள்ளக்காரன் அப்படி வேணா சொல்லுவான் வந்துடும் வேணாம். நம்ம சேவையை நம்ம மூலம் பண்ணிடுவோம். ஒன் மினிட் த்ரீ செகண்ட்ஸ் என்னமோ ஒரு கோட் போட்டது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இருக்கும். இது திரு சூர்யா அவர்கள் மாடு பிடி வீரர்களிடமிருந்து சூர்யா லேர்ன் த அட்வான்ஸ் ஆஃப் ஓகே பார்ப்போம். ஒன் டூ த்ரீ இந்த கவுண்ட் டவுன் கவுண்ட் டவுன் ஏற்ற மாதிரி போடலாம் தெரியாது. ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். பாண்டதான் பார்த்துக்கிட்டு ஃபைவ் இருக்கும் ஆடி வாசல் வந்து நீ பிறந்தான போதான். ஹாப்பி பர்த்டே சூர்யா சார். தமிழ் கை லேர்னிங் அது சஜஷன் வீடியோ ஒரு நியாயம் வேணாமா இது சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. அப்படியே ஒரு கட்டு மஸ்தா அப்படியே ஒரு ஒரு ரக்கட்டான ஒரு லுக்கில் இருக்கிறது. திடீர்னு பார்த்தா வேற ஏதோ ஒரு படத்தில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் திடீர்னு சில பல படங்கள் கொஞ்சம் மெலிஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்காரு. ஸோ அவரோட டெடிக்கேஷன் இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவுக்கு பொன்னியின் செல்வன் எனக்கான எல்லாத்தையும் முடியும் பேசாமல் வந்த எல்லாத்தையும் ஒரே வீடியோவாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க கஷ்டம். ஸ்டோரேஜ் அடிக்கும் ராஜராஜன் சோழன் அருள்மொழி வருமான பற்றி போல எத்தோடனே சிரிப்பு போடுறதுக்கு முடிக்கே வந்து சிரிப்புது. ஓ போட்டுதான்
சுந்தர சோழர் என்றும் இரண்டாம் பராந்தகன் என்றும் அழைக்கப்படக்கூடிய சோழ மன்னனுடைய இளைய மகன் தான் அருள்மொழிவர்மன். அருள்மொழி பெருமாள் அல்லது அருள்மொழிவர்மன் என்பதுதான் அவருடைய இயற்பெயர். இலங்கையிலே அந்த கல்வெட்டு பெருமகன் என்பது மறுமுக மருமக வர்ம வர்ம என்று மாறி இருக்கிறது. எனவே அந்த பெருமகன் என்பதுதான் பெருமா பெருமாள் என்று வழங்கியிருக்க வேண்டும். ஓ, அருள்மொழியா அருள்மொழியா லா ஆ இல்லை, நாம் சோழர் காலத்துடைய செப்பேடுகள் எடுத்து பார்க்கும் பொழுது அருள்மொழிவர்மனாக இருந்தது. அருள்மொழி தான் சரியானது, நான் வரணும். இந்த அருள்மொழிவர்மன் பிற்காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்தின் மன்னனாகும் பொழுது அவர் ராஜராஜ சோழன் என்கிற பட்டத்தை பெறுகிறார். ராஜராஜனுடைய செப்பு பட்டயங்களில் சில பிரிவு கிடைக்கின்றன. அதாவது தன் சிற்றப்பனாகி உத்தம சோழன் ஆட்சியை அடைய விரும்புவதை அறிந்த உணர்ந்த ராஜராஜன் விட்டுக் கொடுத்து 12 அல்லது 15 ஆண்டுகள் தன்னுடைய சிற்றப்பனை ஆட்சி செய்ய அனுமதித்தான். கல்கிக்கு இதை கொடுத்து நீலகண்ட சாஸ்திரம் ஆராய்ச்சி குறிப்பை பேஸ் பண்ணி தான் பொன்னியின் செல்வன் அவர் எழுதியிருக்கிறார். பொன்னியின் செல்வன் என்கிற ராஜராஜ சோழன் என்கிற அருள்மொழிவர்மன் அங்க வந்துட்டான். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த அரியாசனத்துல உட்கார்ந்துடலாம். இது எனக்கு வர வேண்டியது இல்லை, இன்னொருத்தருக்கு வர வேண்டியது, அதனால அவர் தான் இதுல உட்காரணும்னு சொல்லி உட்காந்து வச்சு தான் தள்ளி நின்ற அந்த இடம்தான் அதுல இருந்து எனக்கு கேட்கறது. இது வந்து சரித்திரம் சான்றுகளோடு இந்த மண்ணில் வாழ்ந்த ஒரு மனன் இதை செஞ்சிருக்கான். இது எனக்கு பிரமிப்பா இருக்கு. அதுல நமக்கு ஏதோ ஒரு செய்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கே படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார். ஒரு ஒரு டீட்டெயிலாம் கேட்ட அப்படியே ஒரு மாதிரி சிரித்துது. சூப்பர். அதாவது இந்த ரெண்டு படமும் வந்துட்டு இந்த வீடியோ ஒரு வீடியோக்குள்ள அடைக்கணும் என்று நினைக்கிற என்னோட நோக்கத்துக்கு பாராட்டி நீங்கள் லைக் பண்ணணும். ஏன்னா இந்த ரெண்டு படமும் வந்துட்டு 15 வருஷம் இப்போ பொன்னியின் செல்வன் இந்த வருஷம் ஒன்று வந்துடும், ரெண்டு அடுத்த வருஷம் பாடியில் வாசல் பாடி வாசல் வந்துட்டு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எடுக்கிறாங்களா இல்லை ஒரே பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து போகிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெக்கை நாவலை சுருக்கி ஒரு பாட்டாக தான் அசுரன் எடுத்து வச்சாங்க. என்னை வெக்கை நாவலில் வந்துட்டு வர்ற ஒரு மெயின் லீடு கேரக்டர் ஒரு அத்தை கேரக்டர் நினைக்கிறேன் அந்த படத்தில் வைக்கவே இல்லை. ஆனால் மீன்வைல் அந்த படமும் சூப்பராக இருந்தது. அது அந்த அந்த ரைட்டரை பொறுத்திருக்கு, அதாவது அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை பொறுத்திருக்கு எப்படி மக்களுக்கு படமாக காட்டணும். அந்த வகையில் வந்துட்டு இந்த ரெண்டு படங்களும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10, 15, 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது வந்துட்டு இப்போது அழியா சிற்பங்கள் அழியா கோயில்கள்னு நம்ம ராஜராஜனை பற்றியோ வாடி வசல் பற்றி அந்த நாவல்கள் பற்றியும் பேசிகிட்டு இருந்தால் அதை ஒரு படத்தொகுப்புகள்லாம் வந்துட்டு நமக்கு கரெக்டாக எடுத்து கொடுக்குற ஒரு நல்ல கலைஞர்கள் அதாவது மணிரத்னம் வெற்றிமாறன் அவர்கள்லாம் வந்துட்டு எடுத்து கொடுக்கும்போது வந்துட்டு அந்த படைப்பு எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டு படங்கள் வந்துட்டு வரலாற்றை நின்று பேசுகிற ஒரு பொருளில் மூணு படம் பார்த்திபன் கணவன் என்னமோ ஏகப்பட்டது சிவகை சிந்தாமணி குண்டாலகேசி அப்படி இந்த மாதிரி மார்வலுக்கு பயிர் விடாம நம்மளோட கதைகளுக்கு நம்மளே பயிர் விட்டாலும் பிற்காலத்துல ஒரு படமா அமையறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்து ஒரு வீடியோ எதுக்கு செக் பண்ணிக்கிறேன் இப்போ கிளியர் பண்ணிடுவோம். தேடுறதுல அப்புறம் மூலம் வர்றாங்க மீடியம் அடைஞ்சிடும் அப்படியே அதை போட்டு வச்சுருப்பாங்க. ரீசன் டீசர் ட்ரெய்லர் எதாவது போட்டு வச்சுக்கீங்களா நல்ல படங்களோட அஞ்சலி நியூஸ் சாங் ஏண்டா பார்த்து இதெல்லாம் மட்டும் இதை ஓடிக்கிட்டே இருக்கு. கை 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 வைக்கிறேன் ட்ரெஸ் இருக்குது ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். ஸோ யா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்குது போட்டிருக்காங்க அதெல்லாம் தொடர்ந்துருக்கோம். ஸோ பொன்னியின் செல்வன் வாடி வாசல் வெயிட்டிங் காத்திருப்போம். ஹாப்பி பர்த்டே சூரியா சார். இந்த சோப்பு கலர் பேக்ரவுண்டு எல்லா வீடியோவும் அது மூலம் பார்க்கணும். அழகாக தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.